வணக்கம் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும், வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கம். ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர்ன்னு சொல்லணும். ஏன்னா நம்ம இருக்கிற காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கிற நிலைமையில் எல்லாமே சோஷியல் மீடியாவில் தான் நடக்குது. கல்யாணங்கள்லேருந்து எல்லாமே சோஷியல் மீடியாலேயும் ஆன்லைனில் மட்டும்தான் நடக்குது. நேரில் ஒருத்தரை சந்திக்கிறதும் ஒரு விழாவில் கலந்துக்கிறதும் ஒரு பெரிய லக்ஸுரி என்ற ஒரு நிலைமையில தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த கோவிட் லாக்டவுன் இதெல்லாம் தாண்டி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு திரைப்படம் வந்து இந்த லாக்டவுன் எல்லாம் தாண்டி வந்து இப்படி வந்து ஒரு ஒரு ஆடியோ லான்ச் பண்ணுறாங்க அப்படின் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேள்விப்படுறதுக்கே. ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கட்ஸ் வேணும், அதை வந்து பண்ணி எல்லாரும் அட்டன் பண்ணி அதை ரீச் ஆகணும். அதுக்கு வந்து புதுமுகங்கள் வச்சு எடுத்திருக்காங்க, நியூ டேலண்ட் எல்லாருமே மேக்ஸிமம். ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரொடியூசர்ஸ் யூனோ ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் வரணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பிகாஸ் ப்ரொடியூசர்ஸே வந்து இன்னைக்கு வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு தயங்குகிறாங்க. பெரிய ப்ரொடியூசர்ஸ் ஸ்னேகன் சொன்ன மாதிரி பெரிய படங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து வந்துகிட்டே இருக்கு, எல்லா இடத்துலையும் வந்துகிட்டே இருக்கு. பெரிய ஹீரோஸ் வந்து டேட்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களால படங்கள் எடுக்க முடியுது, ஓடிடியில் ரிலீஸ் பண்ண முடியுது, தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியுது. பட் சின்ன படங்கள் நியூ டேலண்ட்டுக்கு வந்து வரவேற்பு இன்னும் பத்தலை. அவ்வளோ டேலண்ட் இருக்கு டிவி டெலிவிஷன் மீடியாவில், அவ்வளோ டேலண்ட் இருக்கு. லைக் பப்பு அண்ட் ஆல், தேர் ஆர் சோ மெனி காமெடியன்ஸ் அண்ட் சோ மெனி ஆக்டர்ஸ். அவங்களுக்கு வாய்ப்பு வந்து இந்த மாதிரி படங்கள் மூலியமாக தான் வர முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து நம்ம இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் மீடியாக நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இது வந்து எப்படி சொல்கிறது, அப்போ தான் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து வளர முடியும் அண்ட் இட் கேன் சஸ்டெயின். பிகாஸ் போகிற போக்க பார்த்தா இட் இஸ் ஜஸ்ட் பிகமிங் யூனிலேட்ரல். யூனோ ஒன்லி பெரிய படங்கள் சம்பளங்கள் மட்டுமே ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு பெரிய ஹீரோஸ் அண்ட் பெரிய ஆர்டிஸ்ட்க்கு. பட் மற்ற நடிகர்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் கம்மி ஆகிட்டே இருக்கு. அதுலேயும் நம்ம தமிழ் சினிமாவில் தமிழ் நடிகர்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆகிட்டே இருக்கு, அது நடிகைகளாக இருந்தாலும் சரி நடிகர்களாக இருந்தாலும் சரி. ஸோ அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது இப்படி ஒரு ஆடியோ லான்ச் ஒரு தமிழ் படத்துக்கு தைரியமாக ஒரு யங்ஸ்டர்ஸ் வச்சு நியூ காமர்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் இந்த ஸ்டேஜில் இந்த மேடையில் வந்து கொண்டு வந்து ஒரு ஆடியோ லான்ச் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். ஐ ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேட் த ப்ரொடியூசர் அண்ட் டீம். ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா அதுக்காக? ஸோ அதை சப்போர்ட் பண்ணோன்றதுக்காக தான் நான் வந்தேன். ஐ டென்ட் நோ மச் அபவுட் இட், பட் நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ.